வணக்கம் உறவுகளை இணைந்திருக்கின்றோம் பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்வின் ஊடாக இன்று மூன்றாம் திகதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திங்கட்கிழமை இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வண்டி கொண்டு இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்விற்கு செல்லலாம் அந்த வகையில் ஈழ நாடு தின குரல் மற்றும் வலம்புறு பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை இன்றைய தினம் ஆராய இருக்கின்றோம் அந்த வகையில் ஈழ நாடு பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பிடித்திருக்கின்றது சுமந்திரன் இல்லத்தில் கூடி தயாரித்த ஆவணத்தை நிராகரித்தது தமிழரசு கட்சி ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு என்றவாறாக பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது இதேவேளை தினக்குற பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாகவும் இதை செய்திதான் அமைந்திருக்கின்றது தமிழ் பேசும் கட்சிகளின் இறுதி வரைவு தமிழரசு கட்சியால் முற்றாக நிராகரிப்பு என்றவாறாக தினக்குரல் பத்திரிகையினுடைய அந்த பிரதான தலைப்பு செய்தியானது அமைகின்றது இதேவேளை உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக கழுத்தை இருக்குகின்றது டொலர் நெருக்கடி ஜனாதிபதி தலைமையில் என்று கூடுகின்றது அமைச்சரவை என்றவாறாக உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி அமைகின்றது வலமுறை பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக சிங்கள பௌத்தர்களின் அபிலாஷைகளை நிறைவேற்ற கடுமையான முடிவுகளை எடுப்பதற்கு நான் தயார் பத்ம விபூஷண கௌரவ பெற்ற பின் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ உறுதி என்றவாறாக விளம்பரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி அமைந்திருக்கின்றது தொடர்ந்து நாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை நோக்கி எமது பார்வையை செலுத்தலாம் சுமந்திரன் இல்லத்தில் கூடி தயாரித்த ஆவணத்தை நிராகரித்த தமிழரசு ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது கூட்டாட்சி தொடர்பில் சிந்தியுங்கள் என்று ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கக்கூடிய நிலையில் நாம் இன்றும் அந்த பதிமூன்றை போகின்றோமா என்ற பெரும் கேள்வி உள்ளது என கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அத்துடன் நேற்று முன்தினம் சுமந்திரனின் இல்லத்தில் இரவு கூடி கட்சிகள் தயாரித்த புதிய நகலை தமிழரசு கட்சி நிராகரித்து விட்டது என்றும் ஸ்ரீதரன் எம்பி இதன்போது கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது தமிழ் பேசும் கட்சிகள் இணைந்து இந்திய பிரதமருக்கு எழுதும் கடிதம் தொடர்பில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் யாருக்காக ஒப்பந்தம் எழுதப்பட்டதோ அவர்களோடு போரிடுவதற்காகவே இறுதியில் அந்த ஒப்பந்தம் இருந்தது அதனால் இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டத்தால் எமக்கு இந்த முன்னேற்றமும் கிடையாது இந்தியா எப்போதும் இலங்கையில் பூகோள ரீதியில் கரிசனை கரிசனை கொண்டுள்ளது மேலும் ஆட்சி அதிகாரத்தில் இந்தியா மாநில அதிகாரத்திற்கு மேலதிகமாக இருக்கக்கூடாது என்பதிலும் குறியாகவே இருக்கின்றது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் அடிப்படையில் சூழல் சூழலில் ஒன்று இருக்கின்றது ஜெயலலிதா நிறைவேற்றிய கண்டன தீர்மானத்தை குறைக்கும் வகையிலான ஒரு கோரிக்கையை நாம் தற்போதைய முதல்வர் மு ஸ்டாலினிடம் முன்வைக்கப் போகின்றோம் இதனை ஏன் கட்சி கட்சியில் இன்னும் விரிவாக பேசவில்லை அரசியல் தீர்வு தொடர்பில் தெளிவான பார்வை இருந்திருக்க வேண்டும் தெளிவாக பயணிக்க வேண்டிய கட்டமைப்பும் இருக்கின்றதோ என்ற எண்ணம் பலரிடம் தோன்றியிருக்கின்றது முதலில் எழுதிய கடிதத்தில் சமஷ்டி வடிவில் எமது கோரிக்கைகளை உள்ளடக்கிய பல விடயங்கள் இருந்தன ஆனால் தற்போது இரண்டாவதாக எழுதிய வரைவில் பல விடயங்கள் நீக்கப்பட்டிருப்பதனால் தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு அதனை முழுமையாக நிராகரித்திருக்கின்றது தேர்தலை நடத்துமாறு கோரி பாரத பிரதமருக்கு கடிதம் எழுத வேண்டிய அவசியமோ நியாயமோ இல்லை ஏனெனில் இந்த அரசு போன்று நாம் தேர்தலை கண்டு பயப்படவில்லை தேர்தலுக்கு கூட்டமைப்பு தயாராக இருக்கின்றது வெளியில் ஒரு மாயை இருக்கின்றது அதாவது செலோ கொண்டு வந்த நல்ல விடயத்தை தமிழரசு கட்சி எதிர்ப்பதாக எண்ணுகின்றார்கள் இந்த பதிமூன்றை கூறுவது நல்ல விடயம் இந்தியாவின் கொல்லைப்புறம் இன்னும் ஒரு நாடு வந்த பின்பும் அயல்நாட்டின் நாட்டின் உள் விவகாரத்தில் தலையிட மாட்டோம் என இந்தியா தொடர்ந்தும் கூறப்போகின்றதா என்பதை இந்தியா தான் சிந்திக்க வேண்டும் ரவ் ஹக்கீமை பொறுத்த மட்டில் அவரது கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவரது கட்டுப்பாட்டில் இல்லாத நிலையில் தமிழர்களின் தீர்வு விடயத்தில் எவ்வாறு தீர்வை முன்வைப்பது எங்கள் கொள்கையோடு நில்லுங்கள் என நாம் அவர்களை நிர்பந்திக்க முடியாது அதேபோல் தமது நிலைப்பாட்டுடன் ஒத்துப்போக வேண்டும் என அவர்கள் எம்மை திணிக்க முடியாது என்றவாறாக ஸ்ரீதரன் எம்பி இங்கே கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது சுமந்திரன் இல்லத்தில் கூடி தயாரித்த ஆவணத்தை தமிழரசுக் கட்சி நிராகரித்திருக்கின்றது அதாவது தமிழ் பேசும் கட்சிகளினுடைய இறுதி வரைவை தமிழரசுக் கட்சி நிராகரித்திருக்கின்றது என்றவாறாக ஸ்ரீதரன் எம்பியினுடைய உரியானது அமைந்திருக்கின்றது அந்த கட்சி பதிமூன்றாவது திருத்தத்தை தொடர்ந்து கோரப்போகின்றோமா என்ற விடயத்தை தான் ஸ்ரீதரன் இங்கே கருத்துக்களாக முன்வைத்திருக்கின்றார் என்றமாறாகவும் அந்த செய்தியானது காணப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக கழுத்தை இறுக்குகின்றது டொலர் நெருக்கடி ஜனாதிபதி தலைமையில் இன்று அமைச்சரவை கூடுகின்றது என்றமாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது அந்நிய சிலாவணி கையிருப்பு பிரச்சனையால் எதிர்வரும் வாரங்களில் நாட்டில் நெருக்கடி நிலைமை தோன்றலாம் என வலுவான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அமைச்சரவை மு முக்கியத்துவம் வாய்ந்த அமைச்சரவை கூட்டமானது இடம்பெற இருக்கின்றது இன்று ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் இந்த விடயங்கள் மீது அதிக கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை நாடுவது தொடர்பாகவும் இதில் கவனம் செலுத்தப்படும் என்றும் அரச உயர்மட்டத்தில் இருந்து அறிய முடிகின்றது அந்நிய செலாவணி பற்றாக்குறை மீளளிக்க வேண்டிய வெளிநாட்டுக் கடன் போன்றவற்றால் இலங்கை அரசாங்கம் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் அவற்றின் தாக்கம் எதிர்வரும் வாரங்களில் மக்கள் மீது பிரதிபலிக்கும் என்று துறை சார்ந்த நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த நிலைமை அரசாங்கத்திற்கொள்ளும் முரண்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது நாட்டில் டொலர் கையிருப்பில் இல்லை என்றால் டொலரை இல்லாமல் இல்லாமல் ஆக்கியவர்கள் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமசேந்த தெரிவித்திருக்கின்றார் பசலை கிடைக்காமல் செய்தால் பொருள்களின் விலைகள் அதிகரிக்கும் என்பது கூறி தெரிய வேண்டிய விடயமல்ல என்று தெரிவித்துள்ள ராஜாங்க அமைச்சர் பொருட்களின் விலை அதிகரிப்பிற்கு வர்த்தக அமைச்சர் கமத்தொழில் அமைச்சர் உணவு அமைச்சர் ஆகியோர் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார் இதே நேரம் மருந்து பொருட்கள் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதி செய்வதும் தடைப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பொருட்களின் விலையேற்றம் தவிர்க்க முடியாதது என்றும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது வெளிநாட்டு அந்நிய செலாவணி கையிருப்பு தொடர்பான பிரச்சினை காரணமாக மருந்துகளை இறக்குமதி செய்வதிலும் சில பாதிப்புகள் ஏற்படலாம் என சுகாதார அமைச்சர் ஹெகரியர் ரம்புவேல தெரிவித்திருக்கின்றார் எனினும் நாட்டில் மருந்திற்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தடுக்க விசேட வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் எப்போதும் சுகாதாரத்துறைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார் என்றும் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் அதே நேரம் கடன் பத்திரங்களுக்கு பணத்தை செலுத்தும் போது மருந்துகளுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று மருந்து தயாரிப்பு விநியோகம் மற்றும் கட்டுப்பாட்டு ராஜாங்க அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் ஒன்றின் மூலம் வரையறுக்கப்பட்ட அரச மருந்து கூட்டுத்தாபனம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது இதேவேளை பெட்ரோல் மற்றும் டீசலை ஏற்றி வந்த இரண்டு கப்பல்கள் சில தினங்களாக ஏற்றி வந்த பொருட்களை இறக்காமல் கடலில் நங்கூரமிட்டுள்ளன என்று ஐக்கிய ஒருங்கிணைந்த தொழிற்சங்க சக்தியின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்திருக்கின்றார் அவற்றுக்கு வழங்க வேண்டிய ஐம்பத்தி இரண்டு மில்லியன் டாலர் செலுத்தப்படாமையே எரிபொருள் இறக்கப்படாமைக்கு காரணம் என்றும் எரிபொருளை உடனடியாக இறக்கவில்லை என்றால் நாட்டில் எரிபொருளுக்கான பெரும் நெருக்கடி ஏற்படும் என்றும் ஆனந்த பாலித சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதேவேளை இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டம் தீர்மானம் மிக்கதாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது கடந்த மாதம் இருபதாம் தேதி ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ஷ தலைமையில் கூடிய அமைச்சரவைக் கூட்டத்தில் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் குமார் கப்ரால் மற்றும் திரைசேரி செயலாளர் எஸ் ஆர் ஆகியோரை அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைக்க தீர்மானிக்கப்பட்டிருந்த போதிலும் இந்த முடிவு நேற்று மாற்றப்பட்டிருக்கிறது என்றும் அவர்களுக்கான அழைப்பு பிற்போடப்பட்டுள்ளது என்றும் அறிய முடிகின்றது அதற்கான காரணம் தெரிய வராத போதும் அமைச்சர்கள் சிலரின் அதிருப்தி நிலைப்பாடே அதற்கு காரணமாக இருக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அத்துடன் இந்தியாவிடமிருந்து இந்த மாதம் இலங்கை அரசாங்கம் ஒரு பில்லியன் அமெரிக்க டொலரை கடனாகப் பெறுவதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளது என்று இங்கே தெரிய வருகின்றது என்றமாறாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது களத்தை இருக்குகின்றது டொலர் நெருக்கடி சார்பின் தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் கூடுகின்றது என்றமாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது இந்த ஆண்டின் முதலாவது அமைச்சரவை கூட்டமானது இன்றைய தினம் கூட இருக்கின்றது அதன் அடிப்படையில் மத்திய வங்கியின் ஆளுநர் பங்கேற்பதாக இருந்தது ஆனால் அவரை அவர் என்று அழைக்கப்படவில்லை என்றும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தியானது காணப்படுகிறது தொடர்ச்சியாக விருப்பத்திற்கு என்னுடைய பிரதான தலைப்பு செய்தியாக கடுமையான முடிவுகளை எடுப்பதற்கு தயார் அதாவது சிங்கள பௌத்த மக்களை பாதுகாப்பதற்கு கடுமையான முடிவுகளை எடுப்பதற்கு தயார் என்று ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ உறுதியளித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது என்னை ஆக்குவதற்கு பல அர்ப்பணிப்புகளை செய்த சிங்கள பௌத்த மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்ற எடுக்க வேண்டிய கடுமையான முடிவுகளை எடுக்க தான் தயாராக உள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதிக்கு ஸ்ரீ லங்காதீஸ்வர பத்ம விபூஷண விருது நேற்றைய தினம் வழங்கப்பட்டது அந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துரைக்கும் போதுதான் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ இந்த முடியத்தை தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது அதன் அடிப்படையில் என்னை இந்த நாட்டின் முதல் குடிமகனாக ஆக்குவதற்கு அந்த பாரம்பரியத்தை பேணுவதற்கும் பல அர்ப்பணிப்புகளை செய்த சிங்கள பௌத்தர்களை பாதுகாக்கும் பூரண பொறுப்பு எனக்கு இருக்கின்றது என்று நான் உறுதியாக நம்புகின்றேன் பல்லாயிரம் வருட வரலாற்றை கொண்டுள்ள சிங்கள கலாசாரத்தையும் பாரம்பரியத்தையும் நாம் எப்போதும் பாதுகாக்க வேண்டும் எனவே நமது மதிப்புகள் பழக்க வழக்கங்கள் மற்றும் பாரம்பரியங்களுக்கு அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவளிக்கும் இதுவரை நாம் எதிர்கொண்ட தடைகளை தாண்டி இந்த நாட்டின் அரசு தலைவராக என்னை தேர்ந்தெடுத்த மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையில் புதிய பயணத்தை தொடங்க நான் தயாராகவே இருக்கின்றேன் எடுக்க வேண்டிய கடுமையான முடிவுகளை எடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் என்பதை இந்த வணக்கத்திற்குரிய சங்கத்தின் முன் நான் பொறுப்புடன் அறிவிக்கின்றேன் என்றவாறாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவருடைய இந்த உரியானது அமைந்திருக்கின்றது சிங்கள பௌத்த மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்ற எப்படியான கடினமான முடிவுகளை எடுப்பதற்கு தான் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது தொடர்ச்சியாக நடைபெற்றினுடைய இணைய செய்திகளை பார்க்கலாம் பச்சை மிளகாய் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் மேலும் செய்தி காணப்படுகிறது ஹம்பகா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மரக்கறிகளின் விலைகள் மிக அதிகமாக அதிகரித்திருக்கின்றன குறிப்பாக ஒரு கிலோ பச்சை மிளகாய் நேற்று ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது காய்கறிகளின் தட்டுப்பாட்டால் விலை அதிகரித்தாலும் வியாபாரிகள் தமது இஷ்டத்திற்கு விலையை அதிகரிப்பதாக நுகர்வோர் குற்றம் சுமத்தியிருக்கின்றார்கள் மேலும் தொடர்ந்து எந்த விவாதத்திற்கும் இடமின்றி கூட்டு ஆவணம் கைச்சாத்தாகும் என்று இரா சம்பந்தன் திட்டவட்டமாக அறிவித்திருக்கின்றார் இந்தியாவிற்கு அனுப்பவுள்ள கூட்டு ஆவணம் கைச்சாத்திடப்படும் என்பதில் எந்த விவாதமும் இல்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது இந்த விவாதத்திற்கும் இடம் இல்லாமல் இந்த கூட்டு ஆவணமானது கைச்சாத்தாகும் கைச்சாத்தாகும் என்றவாறாக இரா சம்பந்தன் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது இந்தியாவிற்கு அனுப்ப உள்ள கூட்டு ஆவணம் கைச்சாத்திரப்படும் என்பதில் எந்த விவாதமும் இல்லை என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடா நாடாளுமன்ற உறுப்பினரும் தலைவர் மணிரா சம்பந்தன் தெரிவித்திருக்கின்றார் அந்த ஆவணம் தொடர்பில் செயற்பாடுகள் இன்னும் ஓரிரு தினங்களில் நிறைவடையும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் தமிழ் முஸ்லீம் மக்களின் ஒற்றுமை மிகவும் முக்கியமானது என்பதனால் அரசியல் கோரிக்கைகளை முன்வைக்கும் போது மிக சரியாக முன்வைக்க வேண்டும் அதே வழி முஸ்லிம்களுடைய முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகளும் இந்த விடயத்தில் உள்ளடக்கப்படும் என்பதையும் அவர் இங்கே இருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் அதிக கரிசனை இந்த விடயம் தொடர்பில் செலுத்துகின்றோம் அதே வடக்கு கிழக்கில் முஸ்லிம் மக்களுக்கு சம உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக உள்ளார் என்றும் உள்ள உள்ளதாகவும் முஸ்லிம் மக்களின் சகல விடயங்களும் ஆவணத்தில் இணைக்கப்பட்டு இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது என்ற செய்தியானது காணப்படுகின்றது எந்த விவாதத்திற்கும் இடமில்லாமல் கூட்டு ஆவணம் கைச்சாத்தாகும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்மந்தன் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது தொடர்ந்து பதினைந்தாயிரத்தை கடந்தது கொரோனா உயிரிழப்பு என்றவாறாக மேல் செய்தி காணப்படுகின்றது நாட்டில் அவிய ரீதியில் கோவிட் தொற்றினால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை பதினையாயிரத்தை கடந்திருக்கின்றது இருபத்தி நான்கு உயிரிழப்புகள் நேற்று முன்தினம் பதிவாயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த அதிகரிப்பானது ஏற்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் பதினையாயிரத்து பத்தொன்பது பேர் இதுவரை கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் இருபது ஆண்களும் நான்கு பெண்களுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்திருக்கின்றது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது மேலும் தொடர்ச்சியாக பாடசாலை பஸ் சேவை கட்டணம் இருபது சதவீதத்தால் அதிகரிக்கப்பட்டது என்றவராக மேலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது எரிபொருள் நிவாரண கோரிக்கைக்கு அரசாங்கம் இதுவரை எந்த பதிலையும் வழங்காததால் பாடசாலை போக்குவரத்து சேவை கட்டணம் இன்று முதல் இருபது வீதத்தால் அதிகரிப்பதற்கு அகில இலங்கை அனைத்து மாகாண பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சங்கம் அறிவித்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இது தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அந்த சங்கத்தின் தலைவர் ருபான் பிரசாத் கருத்து வெளியிடுகையில் அரசாங்கம் கடந்த வாரம் எரிபொருட்களின் விலையை அதிகரித்திருந்தது இதன் பிரகாரம் எமக்கு எரிபொருள் நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னர் அரசாங்கத்திடம் கேட்டிருந்தோம் ஆனால் இது தொடர்பாக அரசாங்கம் சார்பாக யாரும் இதுவரை எம்மை அழைத்து பேசவில்லை பாடசாலைகள் விடுமுறை முடிந்து நாளை அதாவது இன்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகின்றன அதனால் பாடசாலை போக்குவரத்து சேவை கட்டணத்தை அதிகரிப்பதை தவிர எமக்கு வேறு வழியில்லை என்றும் அவர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது பாட பாடசாலை பஸ் வை கட்டணம் இருபது சதவீதத்தால் இன்றைய தினத்திலிருந்து அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது என்றபராக அந்த செய்தியானது காணப்படுகின்றது அவர்களினுடைய கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் செவிசாய்க்காத நிலையில் இந்த அதிகரிப்பானது ஏற்பட்டிருக்கின்றது தொடர்ந்து மக்களை கொல்லாமல் கொள்ளும் அரசாங்கம் என்று எதிர்கட்சித் தலைவர் சஞ்சித் பிரேமதாச குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் மக்களை பாதுகாப்பதற்காகவே அரசாங்கம் என்று ஒன்று அமைக்கப்படுகின்றது தற்போதைய அரசாங்கம் மக்களை கொல்லாமல் கொள்கின்றது இவ்வாறு பார்க்கும்போது அரசாங்கம் இனப்படுகொலையும் செய்யும் அரசாங்கம் இருக்கின்றது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கருத்துக்களை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார் அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் எஸ் எம் மரிக்கார் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்காரின் கொரோனாவர் தேர்தல் தொகுதியின் வாக்களிப்பு நிலையங்களின் தலைவர்கள் நியமனம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் இடம்பெற்றது இதன்போது க இதன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் வாழ்வு மாற்றத்தினால் எரிவாயு பிரச்சினையினும் சில வாரங்களுக்கு தீர்க்கப்படாது என்று அரசாங்க பிரதிநிதிகள் கூறுகின்றனர் உண்மையில் மாறியது எரிவாயு வாழ்வுகள் அல்ல அரசாங்க வாழ்வுகளே வாழ்வுகளை மாற்றியுள்ள அரசாங்கத்தை விரட்டியடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எரிவாயு பிரச்சினை தொடங்கிய நாள் முதல் எதிர்க்கட்சி என்ற வகையில் ஐக்கிய மக்கள் சக்தி அனைத்து தகவல்களையும் நாட்டிற்கு அம்பலமாக்கியுள்ளது விடயத்திற்கு பொறுப்பான இரண்டு அமைச்சர்கள் உட்பட முழு அரசாங்கமும் பதில் சொல்லாமல் தப்பிச் சென்றுள்ளனர் மக்களின் கண்ணீரின் பலியை அரசாங்கம் பொருட்படுத்தவில்லை ஈஸ்டர் தாக்குதல் போன்ற சம்பவங்களின் ஊடாக பிணங்களின் மீது ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் மக்களின் பிரச்சனைகளுக்கு ஒருபோதும் அக்கறை காட்டவில்லை அரசாங்கத்தின் மீதான கோபத்தை மக்கள் கூச்சல் போட்டு வெளிப்படுத்தி வருகின்றனர் என்றும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது மக்களை கொல்லாமல் கொல்லும் அரசாங்கம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது தொடர்ந்து இந்தியா இலங்கைக்கு நூறு கோடி டோ டொலரை கடன் வழங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது டொலர் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள இலங்கைக்கு தொண்ணூறு கோடி அமெரிக்க டொலர்களை நம் நாட்டு மதிப்பில் பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாயை வழங்குவதற்கு இந்தியா முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் இந்த இந்த கடன் டொலர் பற்றாக்குறையை சமாளிக்கவும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கும் வழங்கப்பட இருக்கின்றது எனினும் இந்த கடன் பணமாக பெறப்படாமல் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான கடன் வசதியாக பயன்படுத்தப்படும் என்றும் அரச இருந்து தெரிவிக்கப்படுகிறது மேலும் எரிபொருள் கொள்வனவிற்காக ஐம்பது கோடி அமெரிக்க டாலர்கள் பரிமாற்ற கடனாக நாற்பது கோடி அமெரிக்க டொலர்களையும் வழங்க இந்தியா சம்மதித்திருக்கிறது நிதியமைச்சர் பசுல் ராஜபக்ஷவின் அண்மை இந்திய பயணத்தின் போது இந்திய உயர் அதிகாரிகளுடன் நடத்திய கலந்துரையாடலின் பலனாக இந்த கடன் வசதி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை அண்மையில் சீனாவிடமிருந்து நூற்று ஐம்பது கோடி அமெரிக்க டாலர் கடனுதவி கிடைத்துள்ளதாகவும் கடனாக ஒரு வருடத்தில் திருப்பி செலுத்தும் அடிப்படையில் கட்டாரிடமிருந்து ஐம்பது கோடி அமெரிக்க டாலர்கள் புறப்பட உள்ளதாகவும் அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது இந்தியா இலங்கைக்கு நூறு கோடி டாலரை கடன் உதவியாக வழங்க இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது தொடர்ச்சியாக இனிய செய்திகளை பார்க்கலாம் அதன் அடிப்படையில் மட்டக்களப்பில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் யாழ்ப்பாணம் இளவாலை போலீஸ் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் மட்டக்களப்பை சேர்ந்த தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்து யாழ்ப்பாணத்தில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவமானது பதிவாகியிருக்கின்றது கீரிமலை கூவில் வீதியில் வாடகை வீட்டில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் மட்டக்களப்பை சேர்ந்த அன்வோனி பிள்ளை ரமணன் என்ற நாற்பத்தி ஏழு வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தரே சடலமாக மீட்கப்பட்டார் அவரின் குடும்பத்தினர் புத்தாண்டை முன்னிட்டு மட்டக்களப்பு சென்றிருந்த நிலையில் போலீஸ் உத்தியோகத்தர் வீட்டில் தனியாக இருந்திருக்கின்றார் அவரது உயிரிழப்பிற்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது மட்டக்களப்பை சேர்ந்த போலீஸ் ஒரு போலீஸ் போலீசார் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவமானது பதிவாகியிருக்கிறது இருக்கிறது யாழ்ப்பாணம் இளவாலி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் போலீஸ் உத்தியோகத்தரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு பட்டதாரிகளுக்கு இன்று நிரந்தர நியமனம் வழங்கப்பட இருக்கின்றது ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவின் சௌபாகிய தொலைநோக்கு கொள்கை திட்டத்திற்கு அமைவாக அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட பயலுநர் பட்டதாரிகளுக்கு நிரந்தர நியமனம் வழங்கும் நடவடிக்கை இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையில் இதற்கு அமைச்சரவையின் அனுமதியும் கிடைத்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது அதன் அடிப்படையில் இலவச கல்வியின் பிரதிபலனாக உயர்கல்வி கற்றவர்களுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கும் ஜெனாதிபதியின் கொள்கை திட்டத்திற்கு அமைவாக இந்த நிரந்தர வரும் நியமனம் வழங்கப்படுகின்றது என்று கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார் ஐம்பத்தி மூன்றாயிரம் பயிலுநர் பட்டதாரிகள் தற்போது அரசு நிறுவனங்களில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக கடமையாற்றுகின்றனர் இவர்களில் ஒருவருட பயிற்சி நிறைவு செய்த நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு இன்று முதல் நிரந்தர நியமனம் வழங்கப்படும் அத்துடன் கடந்த வருடம் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் பயனுநர் பட்டதாரிகளாக சேவையில் நினைத்துக் கொள்ளப்பட இருந்த பட்டவர்களுக்கும் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் நிரந்தர நியமனம் வழங்கப்படும் என்றும் கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது அதன் அடிப்படையில் நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு பட்டதாரிகளுக்கு பயனுநர் பட்டதாரிகளுக்கு இன்று நிரந்தர நியமனம் வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சர் தினேஷ் குணபர்த்தனை தெரிவித்திருக்கின்றார் என்றாக அந்த செய்தியானது காணப்படுகிறது தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இலங்கைக்கு பாரிய அழிவு ஏற்படும் என்று எதிர்கட்சி குற்றம் சாட்டியிருக்கின்றது இலங்கையை சிறப்பாக நிர்வகிப்போம் என தெரிவித்த கோட்டாபய மகிந்த தரப்பினர் அனைத்தையும் நாசம் செய்துவிட்டனர் என்று ஐக்கிய மக்கள் சக்தி கடுமையான விமர்சனம் ஒன்றை முன்வைத்திருக்கின்றது அதன் அடிப்படையில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தான் அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா புத்தாண்டில் பாரிய அழி அழிவு ஏற்படும் என்று எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார் தொடர்ந்து இங்கே கருத்து வெளியிட்ட அவர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பாரிய ஒன்று ஏற்பட போகிறது விவசாய பிரச்சனைக்கு ஒமிக்ரோன் டெல்டா என்பவை காரணம் அல்ல கொரோனா தொற்று பரவ ஆரம்பித்த காலத்திலிருந்து அத்தியாவசிய சேவைகளாக ஆலைகள் செயற்பட்டன விவசாயிகளும் அவர்களுடைய வேலைகளை பார்த்தார்கள் அவர்கள் வீட்டில் இருக்கவில்லை நாம் தான் சிறப்பாக செய்தோம் எனக்கு தான் அனைத்தும் தெரியும் என்று கூறி அனைத்தையும் நாசம் செய்துவிட்டனர் இந்த உணவு தட்டுப்பாடு பிரச்சனைக்கு நூறு வீதம் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ தான் காரணம் என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் என்றாக அந்த செய்தியானது காணப்படுகிறது தொடர்ச்சியாக திடீர் உடல்நல உடல்நலக் குறைவால் பிறந்த முப்பத்தி ஒரு நாட்களான குழந்தை உயிரிழந்த சம்பவம் கோண்டாவில் பகுதியில் பதிவாகி இருக்கின்றது பிறந்து முப்பத்தி ஒரு நாட்களான குழந்தையொன்று திடீர் என உடல்நலக் குறைவால் உயிரிழந்த சம்பவமானது யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் பதிவாகி இருக்கிறது கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த கலைச்சந்திரன் பிரகவி என்ற பிறந்து முப்பத்தி ஒரு நாட்களான குழந்தையே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றது நேற்று அதிகாலை குழந்தை உடல் சோர்வாக காணப்பட்ட நிலையில் உடனடியாக யாழ்போதனா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனொற்றி நேற்று காலை ஆறு முப்பது மணியளவில் குழந்தை உயிரிழந்துள்ளது மரணம் தொடர்பான விசாரணைகளை போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி பிரேம்குமார் மேற்கொண்டார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது அதனடிப்படையில் திடீர் உடல் நலக்குறைவு ஏற்பட்டு யாழ்ப்பாணத்தில் முப்பத்தி ஒரு நாட்களான பெண் குழந்தையொன்று உயிரிழந்த சம்பவமானது அங்கே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது தொடர்ச்சியாக கோவிட்டால் மன்னாரில் முதியவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இருக்கிறது மன்னார் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை கொரோனா மரணம் ஒன்று பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில் மன்னார் மாவட்டத்தில் இந்த ஆண்டில் முதலாவது கொரோனா மரணமானது பதிவாயிருக்கிறது அதன் அடிப்படையில் முப்பத்தைந்து பேர் இதுவரை மன்னார் மாவட்டத்தில் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்ச்சி வினோதம் தெரிவித்திருக்கின்றார் மாந்தேமேற்கு பிரதேச செயலாளர் பிரிவை சேர்ந்த எழுபது வயதுடைய முதியவர் ஒருவர் கடந்த முப்பதாம் தேதி மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட பிசிஆர் பரிசோதனையின் போது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இந்த நிலையில் அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கொரோனா தொற்றின் காரணமாக ஏற்பட்ட நிமோனியா காய்ச்சலால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா ஆகிய மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் நிவர்லி ஆகிய மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கின்றது என்றபாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மணத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டருக்கு காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் இடியுடன் கூடிய மழையுடன் காடும் காற்று மின்னலினால் ஏற்படும் அனர்த்தங்களில் இருந்து பாதுகாப்பாக இருக்குமாறு அந்த திணைக்களம் கோரியிருக்கின்றது என்றபாறாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது தேவை ஏற்பட்டால் ஜனாதிபதி அமைச்சரவையை மறுசீரமைப்பார் என்று சுகாதார அமைச்சர் ஹெலியை தெரிவித்திருக்கின்றார் என்பதாக மேலும் செய்தி காணப்படுகின்றது அமைச்சரவை அரசின் ஊடாக மறுசீரமைப்பிற்கான தேவை ஏற்பட்டால் அரசியலமைப்பின் ஊடாக அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுடன் தேவையான நடவடிக்கைகளை ஜனாதிபதி மேற்கொள்வார் என்று சுகாதார அமைச்சர் ஹெகிலியர் அமுகூல தெரிவித்திருக்கின்றார் கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் அரசியலமைப்பின் ஊடாக உரிய தீர்மானங்களை எடுப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பில் ஜனாதிபதி பிரதமருடன் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார் என்றும் ஹெஹெலிய ரம்பு குல கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் அமைச்சர் ரம்பு கோயிலிற்கு புதிய அமைச்சர் பதவி கிடைக்குமா என்பது தொடர்பில் வினவிய போது அமைச்சர் பதவிக்காலம் முடியும் வரை தமக்கு ஒதுக்கப்பட்ட கடமைகளை தன்னால் இயன்றவரை நிறைவேற்றுவோம் என்றும் உதே உதய கமன் பில தெரிவித்திருக்கின்ற அவர் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக இந்த செய்தியானது காணப்படுகிறது ஹேகலியரம்பு இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் தேவை ஏற்பட்டால் ஜனாதிபதி ஜனாதிபதி அமைச்சரவை மறுசீரமைப்பார் என்றவாறாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது அக்கறை பத்தனையிலும் இந்து விக்கிரகங்கள் உடைக்கப்பட்ட சம்பவமானது பதிவாகியிருக்கின்றது என்றவாறாகவும் ஒரு செய்தியானது காணப்படுகிறது அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்து ஆலய சிலைகள் உடைக்கப்படும் சம்பவங்கள் நாட்டில் பதிவாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது அக்கறை பத்தனை பகுதியிலும் சிலை உடைப்போன்று பதிவாகி இருக்கின்றது என்பவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் தான் அக்கரப்பத்தனை நுவரலியா மாவட்டத்தினுடைய அக்கரப்பத்தனை நகரத்தில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் விக்கிரகங்கள் மற்றும் சிலைகள் உடைத்து உடைத்து சேதமாக்கப்பட்டுள்ளன இதனால் அந்த பகுதியில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கின்றது நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என நகரவாசிகள் தெரிவிக்கின்றார்கள் அக்கரப்பத்தனை நகரத்தில் இதுவரை காலமாக ஆலயம் ஒன்று இல்லாத நிலையில் ஆலயம் ஒன்றில் இல்லாத நிலையில் புனரமைக்கப்பட்ட குறித்த ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் இவ்வாறு சிலைகள் மற்றும் விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன குறித்த ஆலயத்தில் இம்மாதம் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் கும்பாபிஷேகம் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய இணைய செய்திகளை பார்க்கலாம் அதன் அடிப்படையில் ஒமிக்ரோன் திரிபு வேகம் எழுப்பதாகவும் ஒரு செய்தியானது காணப்படுகின்றது நாட்டில் இதுவரை ஒமிக்ரோன் தொற்றாளர்கள் நாற்பத்தி எட்டு பேர் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் ஒமிக்ரான் தொற்றின் வேகமானது நாட்டில் வேகமெடுத்து வருவதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் இந்த நாற்பத்தி எட்டு தொற்றாளர்கள் தற்போது இனம் அதன் அடிப்படையில் கொழும்பு மற்றும் ஹம்பகா மாவட்டங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் ஒமிக்ரோன் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் அமிக்ரோன் வைரஸ் தெரிவு வேகமாக பெறவும் என்பதையும் அதில் உள்ள ஆபத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள விசேட மருத்துவ நிபுணர்கள் சுகாதார நடைமுறைகளை மக்கள் முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்று அந்த செய்தியானது காணப்படுகிறது அதன் அடிப்படையில் மேலும் ரயில் கட்டணத்தை உயர்த்துமாறு கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ரயில் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் ரயில்வே திணைக்களம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது என்று போக்குவரத்து அமைச்சர் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன ரயில்வே திணைக்களம் தொடர்ந்து இந்த ரயில் கட்டணத்தை உயர்த்துமாறு கோரிக்கையை முன்வைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயில் சேவையானது நட்டத்தில் இயங்கி வருவதாகவும் நட்டத்தில் இயங்கும் நிறுவனத்திற்காக நிறுவ நிறுவனமாக விமர்சிக்கப்படுவதற்கு கட்டணங்கள் அதிகரிக்கப்படாததொரு காரணம் என ரயில்வே திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது பஸ் கட்டண உயர்வால் ரயில்களை நோக்கி செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது என்றும் இந்த சந்தர்ப்பத்தில் ரயில் கட்டணத்தை பஸ் கட்டணத்திற்கு நிகராக உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது தொடர்ச்சியாக அரிசி பருப்பு தேங்காய் வீடு உடைத்து திருட்டு என்றவாறாக மேலும் ஒரு சரியானது காணப்படுகின்றது பழை இந்திராபுரத்தில் வீடு உடைக்கப்பட்டு அரிசி தேங்காய் பருப்பு போன்ற பொருட்கள் திருடப்பட்டிருக்கின்றன இந்த சம்பவம் கடந்த முதலாம் திகதி நடந்திருக்கின்றது என்று தெரிய வருவதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது இது தொடர்பில் பழைய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பழைய இந்திராபுரத்தில் தற்காலிக வீடு அமைத்து தங்கியிருந்த ஒருவர் வயற்செய்கை காரணமாக முல்லைத்தீவு சென்று நாள்கள் தங்கியிருந்துள்ளார் அவர் நேற்று வீடு திரும்பியிருந்த நிலையில் வீட்டின் ஜன்னல் உடைக்கப்பட்டு வீட்டிலிருந்த பொருட்கள் திருடப்பட்டிருந்தன என தெரிவிக்கப்படுகிறது வீட்டை வீட்டை சல்லடையிட்டு தேடியுள்ள திருடர்கள் நகைகள் மடம் கிடைக்காத நிலையில் வீட்டிலிருந்து அரிசி தேங்காய் பருப்பு முதலியவற்றை திருடிக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்றவாறாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது எட்ட நில்லுங்கள் கட்டி தழுவீர்கள் என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகிறது புத்தாண்டு பிறந்த பின்னர் ஒன்றைய தினமே அலுவலகங்கள் திறக்கப்படும் நிலையில் பணியிடங்களுக்கு செல்வோருக்கு சுகாதார பிரிவினர் அறிவுறுத்தல்களை விடுத்திருக்கின்றார்கள் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் கட்டிப்பிடிப்பதற்காக இன்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஒருவரை தழுவிக் கொள்வதையும் கைலாக கொடுப்பதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது தற்பொழுது நாட்டில் நிலவும் கொரோனா தொற்று கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் நாளாந்தம் புதிய வைரஸ் திரிபான ஒமிக்ரோன் நாட்டில் இனங்காணப்பட்டுள்ள நிலையில் மக்கள் அவதானத்துடன் சீர்பட வேண்டும் என்று சுகாதார பிரிவினர் வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அலுவலக பணிக்காக செல்லும் போது வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் தழுவிக்கொள்வது கைகுலுக்குவது போன்றவை வைரஸ் மிகவும் வேகமாக பரவுவதற்கு உதவும் என்றும் சுகாதாரப் பிரிவினர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் என்றவராகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது புத்தாண்டு புத்தாண்டு பிறந்த பின்னர் இன்றைய தினம் அலுவலகங்கள் திறக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் சுகாதார அமைச்சினால் அந்த கட்டுப்பாடுகளான விதிக்கப்பட்டிருக்கின்றன சுகாதார பிரிவினர் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது விமான எரிபொருளை பயன்படுத்தி சமையல் என்றவாறாக கேள்வி குறியிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகிறது மண்ணெண்டைக்கு மாறாக விமான எரிபொருளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்று எரிசக்தி அமைச்சின் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது கே ஆர் ஒல்கா அந்த அமைச்சனுடைய செயலாளர் அவர் தெரிவித்திருக்கிறார் குழம்பைய கருத்து தெரிவிக்கும் போது அவர் விடயத்தை தெரிவித்தார் நாட்டில் தற்போதைய மண்ணெண்ணெய் தேவை சமூக சுத்திகரிப்பு நிலையம் ஊடாக பூர்த்தி செய்யப்படுகின்றது எதிர்காலத்தில் அது சாத்தியப்படாத போனால் விமான எரிபொருளை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் விமான எரிபொருள் மற்றும் மண்ணெண்ணெய் இடையே பெரிய வித்தியாசம் இல்லை நாட்டில் மண்ணெண்ணெய் தேவையை பூர்த்தி செய்ய அதை பயன்படுத்த முடியும் என்றார் டொலர் பற்றாக்குறை காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி தடைப்பட்டுள்ளதை அடுத்து சமுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு பணிகள் கடந்த முப்பதாம் தேதி முதல் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன அதனால் நாட்டில் மண்ணெண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருந்தன என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது மண்ணெண்ணெய்க்கு மாறாக விமான நெறிமுறைகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டிருக்கின்றது என்று எரிசக்தி அமைச்சர் எரிசக்தி அமைச்சினுடைய செயலாளர் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது தொடர்ச்சியாக பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது என்றவாறாகவும் இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக புதிய அரசு வந்தாலும் ஆறு மாதங்களில் ஆட்சி கவலும் என்றவாறாக சுதந்திர கட்சி பதுங்குகின்றது என்றவாறாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது மாற்று அரசாங்கம் ஒன்றை உருவாக்கினால் தற்போதைய சூழ்நிலையில் அந்த அரசும் ஆறு மாதங்களுக்குள் கவிழ்ந்துவிடும் எனவே மாற்று அரசு அல்ல உறுதியான வேலைத்திட்டமே தற்போது வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளருமான தயஸ்ரீ ஜெயசகர கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் என்ற பாறாகவும் அந்த செய்தியானது காணப்படுகிறது நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியானது காணப்படுகின்றது தொடர்ச்சியாக அரசாங்கத்திலிருந்து விலகுவதற்கா விலகுவதாக சுதந்திர கட்சி முன்னின்று செயற்படுவதாக கருத்துக்கள் தொடர்ச்சியாக வெளி வெளிப்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் ஜெயாஸ்ரீ ஜெயசகர இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது புதிய அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்பட்டால் அந்த அரசாங்கமும் விரைவில் கவலக்கூடிய ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலை தான் நாட்டில் காணப்படுகின்றது என்று கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் அதன் அடிப்படையில் நாடு தற்போது பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றது மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் அரசாங்கத்தின் மீதான செல்வாக்கம் குறைந்திருக்கின்றது மக்களால் அரசாங்கத்தின் மீது சரமரியாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன எல்லா பிரச்சனைகளும் கொரோனாவால் ஏற்பட்டவை அல்ல உரப்பிரச்சனையை தாமாக உரப்பிரச்சனையை தாமாகத்தான் அரசாங்கம் முழுத்து கொண்டிருக்கின்றது இதனால் நாட்டு உற்பத்தி வீழ்ச்சியடையும் இந்தியாவில் இருந்து வரும் அரிசியைத்தான் தான் உண்ண வேண்டி வரும் அப்போது ரசாயன உரப் பிரச்சினை வராதா எரிவாயு பிரச்சனையும் பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்றது இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு தண்டனையை மக்கள் எதிர்பார்க்கின்றனர் அதனை ஜனாதிபதி பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்காகத்தான் இருபதாம் திருத்தத்தின் ஊடாக ஜனாதிபதிக்கு அதிகாரிகள் அதிகாரங்கள் வழங்கப்பட்டன தவறான ஒரு சில தீர்மானங்களால் ஒட்டுமொத்த அரசாங்கமும் சீர்குலைந்துள்ளது தற்போதைய சூழ்நிலையில் மாற்று அரசாங்கத்தை ஏற்படுத்தினால் கூட மாற்றம் பெறப்போவதில்லை அவ்வாறு உருவாகினால் கூட இந்த அரசாங்கம் ஆறு மாதங்களுக்குள் வீழ்ந்துவிடும் என்றவாறாகவும் அவர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் அதன் அடிப்படையில் அரசுக்குள் இருந்து புதிய கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பம் என்றவாறாக மேலும் ஒரு செய்தி காணப்படுகிறது அரசாங்கத்தில் அங்க வகிக்கும் அரசியல் கட்சிகளுடன் புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்குவது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை அடுத்த வாரம் ஆரம்பிக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளரான அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்திருக்கின்றார் இந்த சம்பந்தமாக மக்கள் ஐக்கிய முன்னணி பிவித்துர ஹேல உரிமைய தேசிய சுதந்திர முன்னணி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போன்ற கட்சிகளை உள்ளடக்கி இந்த புதிய கூட்டணியானது உருவாக்கப்படும் என்று அவர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது அரசுக்குள் இருந்தே ஒரு புதிய கூட்டணி ஒன்று உருவாகும் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது எதிர்காலத்தில் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் மேலும் சில கட்சிகள் மற்றும் தேசிய அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புதிய ஆண்டில் நாட்டிற்கு சார்பான அரசியல் புதிய அரசியல் சக்தியை கட்டியெழுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது தொடர்ந்து பதவி விலக மாட்டேன் என்று மகிந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அரசியலில் இருந்து ஓய்வு பெற்று பிரதமர் பதவியை மஹிந்த பஷில் ராஜபக்ஷவிற்கு வழங்க உள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்த சூழ்நிலையில் தற்பொழுது பதவி விலக மாட்டேன் என்று ஊடகங்களுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் நாட்டில் காணப்படும் ஜனநாயக சுதந்திரத்தை பயன்படுத்தி சிலர் பல வதந்திகளை பரப்பி வருகின்றார்கள் நாட்டின் புத்திஜீவிகள் இதனை ஏற்றுக்கொள்வதில்லை ஜனநாயக சுதந்திரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவது நியாயமில்லை என்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்படுகிறது பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தான் பதவி விலக மாட்டேன் என்றும் தான் பதவியில் இருந்து விலக விரும்பவில்லை என்றும் அவர் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் ஊடகம் ஒன்றுக்கு நேற்றைய தினம் கருத்து வெளியிட்ட அவர்தான் கருத்து வெளியிட்ட வேலை தான் இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது வசல் ராஜபக்ஷ ஜனாதிபதி பிரதமராக ஏற்க உள்ளார் என்று ஊடகங்கள் தொடர்ச்சியாக செய்திகள் இருந்த இந்த சூழ்நிலையில் தான் இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தியானது காணப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் இறுதி ஒரு மணி நேரத்தில் அச்சிடப்பட்ட அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூறு லட்சம் ரூபாய் முன்னாள் ஆளுநர் கீர்த்தி தென்னக்கோன் என்றவாறாக மேல் ஒரு செய்தி காணப்படுகின்றது புது கொண்டாட்டத்திலும் கேஸ் பால்மா பெற்றுக் கொள்வதற்காக வரிசையிலும் மக்கள் இருந்த நிலையில் அரசாங்கம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி இரவு அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூறு லட்சம் ரூபாய் பணத்தை அச்சிட்டிருக்கின்றது அதன் பிரகாரம் அரசாங்கம் கடந்த வருடம் முழுவதும் அறுநூற்று எழுபத்தி எட்டு தசம் மூன்று மூன்று பில்லியன் ரூபா பணம் அச்சிட்டிருக்கின்றது என முன்னாள் தென் மாகாண ஆளுநர் கீர்த்தி தென்னகோன் தெரிவித்திருக்கின்றார் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது நாட்டு மக்கள் நத்தார் மற்றும் கொண்டாட்டத்திலும் பெட்ரோல் பெட்ரோல் போன்ற பல்வேறு விடயங்களிலும் காணப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி ஒரு மணி நேரத்தில் மட்டும் அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூறு லட்சம் கோடி ரூபாய்

பில்லியன் ரூபாய் பணம் அச்சிடப்பட்டிருக்கிறது இலங்கை மக்கள் கேஸ் பால்மா அரிசி வரிசைகளில் நிற்கும் நிலையில் ஒரு வருடத்தின் இறுதி தினத்தின் இறுதி ஒரு மணி நேரத்தில் மாத்திரம் அறுபத்தி ஆறாயிரத்து ஐநூறு லட்சம் ரூபாய் அச்சிடப்பட்டிருக்கிறது மேலும் பணம் அச்சிடுவதற்கு ஒரு தினத்திற்கு முன்னர் ஆயிரத்து ஐநூறு பில்லியன் டாலர் நாட்டிற்கு வந்ததாக தெரிவித்து எண்மந்திரம் ஒன்றை காட்டிய அரசாங்கம் மறுதினம் இவ்வாறு பணம் அச்சிடுவதால் அதிகரித்திருக்கும் பொருட்களின் விலை மேலும் பாரியளவில் அதிகரிக்கப்படும் கடந்த அரசாங்கம் ஒரு ஒரு வருடத்தில் அறுபத் ஆறு லட்சத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்து மு முந்நூறு லட்சம் ரூபாய் பணத்தை அச்சிட்டிருந்தது மேலும் இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் இவ்வாறு பணம் அச்சிடப்பட்டதில்லை அத்துடன் இவ்வாறு பணவீக்கம் என்பது இலக்கத்தில் மாத்திரமாகும் நாளொன்றுக்கு இரண்டு மூன்று தடவைகள் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கப்படுகின்றது இந்த நிலைமையை கட்டுப்படுத்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையை எடுப்பதில்லை அதற்காக அரசாங்கத்திடம் எந்த வேலைத்திட்டமும் இல்லை அதனால் நாளுக்கு நாள் நாட்டின் பொருளாதாரம் மூழ்ச்சி அடைந்து செல்கின்றது இதற்கு அரசாங்கத்திடம் ஒரு தீர்வு பணம் அச்சிடுவது மட்டும்தான் என்றவாறாக செய்தியானது காணப்படுகின்றது அதன் அடிப்படையில் இந்த விடயமானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி ஒரு மணி நேரத்தில் மட்டும் அதிகமான பணம் அச்சிடப்பட்டிருப்பதா இங்கே கருத்துக்கள் வெளியாக இருக்கின்றன மேலும் கப்பல் கட்டணங்களை டொலர்ட் கோருவதால் ஏற்றுமதியில் தாக்கம் ஏற்படும் என்று கப்பல் சேவை நிறுவனங்கள் தெரிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தியானது காணப்படுகிறது உணவுப் பொருட்களின் விலை டிசம்பரில் இருபத்தி இரண்டு தசம் ஒரு ஒன்று வீதமாக உயரம் என்றவாராகவும் இந்த செய்தி காணப்படுகிறது சீன தூதுவர் கச்ச தீ கச்சத்தீவுக்கு செல்லவில்லை என்று அந்த நாட்டினுடைய தூதரகம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றது மேலும் பிணங்களின் மீது ஆட்சிக்கு வந்த இந்த அரசு நாட்டு மக்களை கொல்லாமல் கொள்கின்றது என்று சஜித் பிரேமதாச கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் என்றபாராகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது தொள்ளாயிரம் மில்லியன் டாலர்களை இந்தியா விரைவில் இலங்கைக்கு வழங்க உள்ளதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது தொடர்ச்சியாக இட நடப்புத்திரையினுடைய ஆசிரியர் திலங்கத்தை நோக்கி அந்த பார்வையை செலுத்தலாம் சவால்களை வெற்றி கொள்ள முடியுமா என்று தலைப்பிடப்பட்ட ஒரு ஆசிரியர் திலங்கமானது காணப்படுகின்றது அரசாங்கத்திற்குள் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அமைச்சரவை மாற்றம் ஒன்று தொடர்பில் ஆராயப்படுகின்றது அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகளுக்குள்ளும் மொட்டு அணியினருக்கும் இடையில் காணப்படும் முரண்பாடுகளுக்கும் அமைச்சரவை மாற்றங்களுக்கும் இடையில் தொடர்பு இருக்கின்றது குறிப்பாக யுகதனவி மின் நிலையத்தின் பங்குகளை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்கியமை தொடர்பில் இடம்பெற்று வரும் முரண்பாடுகள் அமைச்சரவை மாற்றத்தில் செல்வாக்கு செலுத்தலாம் இந்த அடிப்படையில் நோக்கினால் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை விமர்சித்து வரும் சிலரின் பதவிகளில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது ஆனால் பங்காளி கட்சிகளின் தலைவர்களின் பொறுப்புகள் மாற்றப்படுமானால் மொட்டு அணைக்குள் பிளவுகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் தற்பொழுது காணப்படுகின்றன நாடு பொருளாதார ரீதியில் பெரும் சவால்களை சந்தித்து வரும் நிலையில் அதனை சமாளிப்பதற்கு இவ்வாறான பதவி மாற்றங்கள் எந்த வகையில் பயனளிக்கும் பசில் ராஜபக்சே நிதியமைச்சராக நியமிக்கப்பட்ட போதும் பல மாற்றங்கள் ஏற்படும் என்று அரசு தரப்புகளால் பல விடயங்கள் தெரிவிக்கப்பட்ட போதும் எந்த விடயமும் ஏற்படவில்லை அரசியலில் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும் பசில் என பல மாற்றங்களை ஏற்படுத்துவார் எனவும் அங்கே கூறப்பட்டிருந்தது மொட்டின் ஆதரவாளர்கள் மத்தியிலும் அப்படியானதொரு அபிப்பிராயம் காணப்பட்டது ஆனால் நபர்களை மாற்றுவதால் இன்றைய நெருக்கடி நிலையை ஒருபோதும் சமாளிக்க முடியாது என்பதை ஈழ நாடு ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது நாம் கணித்தவாறே விடயங்கள் இடம்பெற்றன இவ்வாறானதொரு பின்னணியில் தான் சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்வது தொடர்பில் அமைச்சரவையில் ஆராயப்பட இருக்கின்றது மக்களால் சுமக்க முடியாத அளவிற்கு விலைவாசிகள் அதிகரித்து செல்கின்றன விவசாயிகள் மத்தியில் கொந்தளிப்புகள் அதிகரித்திருக்கின்றன பொதுஜன பிரமணவின் வாக்கு வங்கியில் விவசாயிகளின் பங்கு அளப்பெரியது உரத்தடை காரணமாக விவசாயிகள் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக மரக்கரை விலைகள் வரலாற்றில் என்றுமில்லாதவாறு இல்லாதவாறு உயர்ந்திருக்கின்றது தற்போது எரிவாயு தட்டுப்பாடு பெரிதொரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது இந்த நிலையில் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை அறிமுகம் செய்யப்போவதாகவும் அமைச்சர்கள் கூறுகின்றார்கள் பொருளாதார நெருக்கடி இப்படியே தொடருமானால் இந்த ஆண்டு நெருக்கடி மிக்க ஆண்டாக இருக்கும் இந்த நெருக்கடி நிலையை வெகுசன போராட்டங்களுக்கு வழிவகுக்கலாம் இது ஒருபுறம் என்றால் மறுபுறம் மனித உரிமைகள் தொடர்பான சர்வதேச அழுத்தங்களும் அதிகரிக்கலாம் இது தொடர்பில் ஏற்கனவே நாம் சில விடயங்களை பதிவு செய்திருந்தோம் இந்த ஆண்டு மார்ச்சில் இடம்பெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் நகர்வுகள் சற்று மாறுபட்ட வகையிலும் அமைய வாய்ப்பிருக்கின்றது ஏனென்றால் அமெரிக்கா மீண்டும் மனித உரிமைகள் பேரவையில் செல்வாக்கு செலுத்தப் போகின்றது ஆட்சியாளர்களின் வெற்றியும் தோல்வியும் அவர்கள் எதிர்பாராமல் ஏற்படும் நெருக்கடிகளை எவ்வாறு எதிர்கொள்கின்றனர் என்பதிலேயே தங்கியிருக்கின்றது இந்த ஆண்டில் இடம்பெறும் விடயங்கள் இந்த அரசாங்கத்தின் எதிர்காலத்தின் மீது தீர்க்கமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஒன்றில் நிலைமைகள் மிகவும் மோசமடையலாம் இல்லாவிட்டால் நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அரசாங்கம் பெறலாம் என்றவாறாக இன்றைய தினம் உள்நாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமானது காணப்படுகின்றது சவால்களை வெற்றி கொள்ள முடியுமா என்றவாறாக அந்த தலைப்படப்பட்ட இந்த ஆசிரியர் திலங்குமானது காணப்படுகின்றது அமைச்சரவையில் மாற்றமானது தற்பொழுது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வழியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த விடயவும் இன்றைய ஆசிரியர் திலங்கத்திலே உள்ளடக்கப்பட்டிருப்பதாக காணப்படுகின்றது அந்த அந்த வகையில் தொடர் பத்திரிகைகள் ஒரு பார்வையினர்களை நிறைவு செய்யலாம் தொடர்ந்து தொலைக்காட்சியுடன் இணைந்த வணக்கம் உறவுகளே